இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளத்திடும் நேய பூமி, உயிர் வளத்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்பில் குடிரம் பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வணக்கம் நேயர்களே, இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஒரு பகுதி கோயம்புத்தூருக்கு பக்கத்துல குப்பேபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். இங்க சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு விவசாயி அவருடைய தோட்டத்துல கொத்தமல்லி சாகுபடி பண்ணிருக்காரு. அந்த கொத்தமல்லியினுடைய ரகசியங்கள் எல்லாம் இப்ப நம்ம அவர்கிட்டே பேச போறோம். வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க, உங்களோட தோட்டத்துல இப்ப கொத்தமல்லி சாகுபடி பண்ணிருக்கீங்க, எத்தனை ஏக்கரை பயிரிட்டு இருக்கீங்க? 50 சென்ட்டுங்க சாகுபடி பண்ணிக்கிறேங்க. இப்போ 50 சென்ட் வந்து நீங்கள் சாகுபடி பண்ணியிருக்கீங்க. இப்போ இதை வந்து ஆரம்பத்தில் எப்படி நீங்கள் வந்து விதமல்லியே தூவிடுவீங்களா? ஆமாங்க, விதமல்லியே தூவிடுங்க. பெட் ஓட்டிங்க, ட்ரிப் போட்டு விதமல்லி நட்டுங்க, அதுக்கு மேலே தண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதமல்லி தூவுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ 50 சென்ட்டுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க, இதில் வந்து எவ்வளோ விதமல்லி எத்தனை கிலோ போட்டீங்க? 50 சென்ட்டுக்கு 6 கிலோவுக்கு. 6 கிலோ வந்துங்க கையில் எடுத்து சிட்டி கை அளவு நட்டுருவோங்க. ஒரு பெட்டுக்கு 5 லைனுங்க நட்டுருவோம். அது நட்டு மறுநாள் தண்ணி விட்டுருவோங்க. தண்ணி விட்டு ஒரு 8 நாள் முளைச்சிக்குங்குது. அது 45 நாள் அது அறுவடை பண்ணலாங்க. இப்போ 50 சென்ட்டுக்கு நீங்கள் 6 கிலோ போட்டிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் ஆகும்போது ஒரு 12 கிலோ போட வேண்டியது வருங்களா? 12 கிலோ வருங்க, ஒரு ஏக்கர் 12 கிலோ வருங்க. இந்த வித மல்லி 1 கிலோ என்ன விலைக்கு வருதுங்க? 1 கிலோ 400 ரூபாய்ங்க, விதமல்லி 1 கிலோ. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 6 கிலோ அப்படின்னு சொல்லும்போது 2500 ரூபாய்க்கு போட்டுருக்கீங்க. 2500 போடணுங்க. சரி, இப்போ நீங்கள் வித மல்லி போட்டுறீங்க, வித மல்லியை போட்டு இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை நாள் கழித்து உங்களுக்கு வந்து ஈல்டு கிடைக்க ஆரம்பிக்குது? 40 நாள் நாம் பொறிக்க ஆரம்பிக்கலாங்க. ஒரு 10 நாள் விடாமல் எடுத்து அந்த 50 சென்ட் எடுத்துடலாங்க. இப்போ அது வந்து ஒரே அறுப்பு தான், அதுக்கு மேலே இல்லை. நீங்கள் ஒரே 10 நாள் எடுக்கலாங்க, மீனாலும் கீழே இருக்குமே, அதனால 10 நாள் எடுத்துகிட்டு இருக்கலாங்க. அதே ஆனால் இந்த 45 நாள் காடு சுத்தமாயிரு. 45-50 நாள் காடு சுத்தமாயிருங்க. சரிங்க, இப்போ இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு பிரகாரம் மல்லி வந்து என்ன விலைக்கு போகுதுங்க? இப்போ இன்னைக்கு வந்து 25-30 ரூபாய்க்கு போகுது கிலோ. போன வாரம் எல்லாம் 15 ரூபா 10 ரூபா போயிட்டு இருந்தாங்க. இன்னும் விலை கூடலாங்க, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் விலை கூடலாங்க. 50 ரூபாய்க்கு விற்றால் விற்க சொல்ல முடியாதுங்க. சரி, இப்போ வந்து தோராயமாக வந்து போன வாரம் 15 இந்த வாரம் 30 ஒரு 20 ரூபாய்க்கு தோராயத்துக்கு போகுங்களா? போகுங்க, கண்டிப்பாக போகுங்க. அப்போ வந்து ஒரு 50 சென்ட்லேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஈல்டு கிடைக்குதுங்க? 10 டன் நிச்சயமாக வருங்க, முறையே பண்ணாங்க 2 டன் கண்டிப்பாக வருங்க. அப்போ 2 டன் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது 20,000 அப்படின்னு போட்டால் கூட ஒரு 10 20,000 போட்டாக்க 2 டனுக்கு ஒரு 40,000 கிடைக்கும் உங்களுக்கு. இந்த 40,000 உங்களுக்கு வந்து வித செலவு, முட்டுவழி செலவு, ஆள் கூலி, தண்ணி விட்டது, பராமரிக்கிறது, இதெல்லாம் போக உங்களுக்கு எவ்வளோ மீதி நிற்குங்க? எல்லாம் மொத்தமாக 15 ரூபா போயிருங்க. எல்லாமே பெட் ஓட்டுறதுங்க, விதமல்லி போடுறது, களை எடுக்க வேண்டியது இல்லைங்க, களை பந்து அடிச்சிடறோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 25-30 ரூபா நிக்கிங்க, அரை ஏக்கரா கண்டிப்பா நிக்கிங்க. அப்போ பரவாயில்ல, 1/2 ஏக்கராக்கு 30 ரூபா நிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கரான்னு சொல்லி சொல்லும்போது கிட்டத்தட்ட 60,000 ரூபா நிக்கும். 50 ரூபாய்க்கு குறையாதுங்க, 50,000 கண்டிப்பா குறையாதுங்க. 50,000 கண்டிப்பா குறையாது, அதுவும் 1 ஏக்கராக்கு. அதுவும் வந்து ஒரு 45 நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா விவசாயிகள் இதெல்லாமே பயிரிடலாம். இதுல என்னென்ன வகையான நோய் எல்லாம் தாக்குன்னு சொல்லி சொல்லுங்க. நான் இதுவரைக்கும் ஒரு 3 வருஷம் பயிர் பண்றேங்க, நோய் மருந்து அடிக்கலைங்க, நோயே கிடையாது. இல்ல, இப்ப உங்க தோட்டத்துல மட்டும் அப்படி இல்லைங்களா, இல்ல பொதுவாகவே இதுக்கு நோய் தாக்குதல் இருக்காது? மருந்து அடிச்ச மாதிரி தெரியலீங்க எங்கேயுமே. அதாவது கிருமி நாசினிங்க, இது கொத்தமல்லி வந்து ஒரு கிருமி நாசினி மாதிரிங்க, அது நோய் அதுல இருக்குங்க. இது வந்து ஆன்டிசெப்டிக், அதனால இதுக்கு வந்து மருந்து அடிக்கணுங்க அவசியம் இல்லைங்கிறீங்க? கண்டிப்பாக இல்லைங்க. சரிங்க, இப்போ தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நீங்க எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க, எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்க? வித நட்டா 8 நாளைக்கு விடாம தள்ளி விடணும், கண்டிப்பா விட்டாகணும். முளைச்ச ஒரு 10 நாளுக்கு தள்ளி விட வேண்டியதுங்க. அப்புறம் ரெகுலரா ஒரு நாள் தள்ளி விட்டே இருக்கணும். வாரத்தில் 4 தண்ணி விட்டாகணும். நீங்க எப்படி ட்ரிப்பிள் விடுறீங்களா, எப்படி விடுறீங்க? ட்ரிப்பிள் விடுறேங்க. இப்போ ட்ரிப்பிள் விடுறங்காட்டி உங்களுக்கு தண்ணி செலவு வந்து கம்மியாகுது. தண்ணி செலவு கம்மியாகுங்க.
சரி, இது வந்து எத்தனை அடிக்கு எத்தனை அடிக்கு பார் விட்டுருக்குறீங்க? இப்போ வந்து மூணேகால் அடி பில்டுங்க, சென்ட்ரல் அடி கேப், அப்புறம் மூணேகால் அடி பில்டுங்க, அது ஏழு ஒரு பில்டுல தென்படல இப்படிங்க. சரிங்க, இப்போ பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு கிராப்புக்கும் ஒரு ஒரு கிளைமேட்டுங்கிறது முக்கியம். இப்போ இந்த கொத்தமல்லி எந்த கிளைமேட்டுக்கு நல்லா வருங்க? கிளைமேட்டுக்கு வருங்க. ஐப்பசி மாதம் மழை அடிக்கும் போது மட்டும்ங்க வேலை நடக்கூடாதுங்க. ஐப்பசி மாதம் நடை போட முடியலங்க, அப்போ மேல் மழை வரக்கூடாதுங்க. மழை வந்து அந்த இது வந்து ஒடிச்சு போயிருங்க, நல்ல பெரிய மழை வரும்போதுங்க. அப்புறம் மற்ற டைம் எப்பவுமே பாதிக்காதுங்க, பனி வெயில் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு வருங்க. இப்போ இந்த கொத்தமல்லி எல்லாம் எடுத்து நீங்க மார்க்கெட்டுக்கு எங்க கொடுக்குறீங்க? பக்கத்துல உங்களுக்கு எங்க மார்க்கெட்டு? ரெண்டாமத்தூர் பூலுபட்டிங்க. மேக்சிமம் 70% வந்து இங்கே வந்து எடுத்துக்குவாங்க. கிலோ எடை போட்டுங்க, அந்த ரேட் என்னதான் நாங்கள் பறித்து கட்டுக்கட்டி வச்சாங்க, அவங்களே வண்டி கொண்டு எடுத்து போயிடுவாங்க. இப்போ அவங்களே வந்து எடுத்துக்குவாங்கிறீங்க, அப்போ பொறிக்கிற செலவு உங்களை சேர்ந்ததுங்களா அவங்களை சேர்ந்ததுங்களா? பெருசாகாதுங்க. ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 25 கிலோ எடுப்பாங்க, 100 ரூபா கூலிங்க, 25 கிலோ எடுப்பாங்க. ரெண்டு ஆள் எடுத்து 50 கிலோ எடுத்துருவாங்க. 50 கிலோ டெய்லி எடுத்தால போதுங்களே, 10 மணிக்கு எடுத்து 500 ரூபா ஆச்சுங்க, 4 ஆள் எடுத்தா 1000 ரூபாய்க்கு மேலே ஆச்சுங்க. அப்போ வந்து செலவெல்லாம் பொறிக்கிற செலவெல்லாம் வந்து அதாவது பெருசாக வராதுங்க. இல்லை அது நீங்கள் கொடுப்பீங்களா, எடுக்கிற ஆள் வியாபாரி கொடுத்துருவாங்க? நான் கொடுத்துருவேங்க. அது நீங்கள் கொடுத்துட்றீங்க. சரி, இப்போ கொத்தமல்லியில் வந்து இவ்வளோ ரொம்ப அழகாக சொன்னீங்க, இந்த கொத்தமல்லிக்குள்ள வேற ஏதாவது ஊடு போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்சா பழுப்பு வந்துருங்க. செடி வந்து பழுப்பு வந்தாங்க, மார்க்கெட்டு சரி போகாதுங்க. அது பார்த்தா தெரியுங்க, இந்த செடி மாதிரி கீழே பழுப்பு இருந்தா அந்த களையில் தான் பழுப்புங்க, வளையலுக்கு பழுப்பு வராதுங்க. அது அதனால உழுதல் பண்ணால் மார்க்கெட் கெட்டு போயிருங்க, செடி நல்லா பக்கமாக வராதுங்க. அப்போ இதனால் வந்து இந்த கொத்தமல்லி சாகுபடியில் நல்ல ஒரு வருமானம் நீங்கள் சொல்கிறீங்க? சொல்ல வருமானம் இதில் ஏதாவது பராமரிக்கிறலையோ இல்லை பாதுகாக்கிறலையோ ஏதாவது நிறை குறைன்னு ஏதாவது இருக்குங்களா? அதனால் இது முறைப்படி பண்ணாங்க, கொத்தமல்லி நல்ல விவசாயங்க, ஆனால் விலை கிடைக்கணுங்க. அதுக்கு நம்ம பெட் ஓட்டிங்க, விதை தூவிங்க, தண்ணி விட்டாங்க, நம்ம காட்டுக்குள்ளே போக வேண்டிய ட்ரிப் எடுத்துட்டு பேச முடியாது. 40 நாள் பொறிக்கும் உள்ள போன போதுங்க, எந்த விதமான தொந்தரவு கிடையாது. நம்ம சிவ சுப்பிரமணியம் அவர் சொன்ன மாதிரி அவரோட தோட்டத்தில் ஒரு 50 சென்ட்ல தான் வந்து இந்த கொத்தமல்லியை வந்து பயிர் பண்ணியிருக்காரு. இந்த 50 சென்ட்லேயே அவருக்கு செலவெல்லாமே போக 45 நாளில் ஒரு 25,000 ரூபா ஒரு நிகர லாபம் நிற்கிது அப்படிங்கிறாரு. இதே நின்று நீங்கள் 1 ஏக்கராக்கு பயிரிட்டீங்க அப்படின்னா எல்லா செலவும் போக 50,000 ரூபா கண்டிப்பாக ஒரு ஒரு விவசாயியும் பெறலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய அனுபவத்தில் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு மருந்து கூட தெளிக்க வேண்டாம், அது வந்து நோய் தாக்காது. இதுவே வந்து ஒரு கிருமி நாசினி போன்ற ஒரு இதுதான் வந்து கொத்தமல்லி. அதனால இதுக்கு மருந்தெல்லாம் தெளிக்க வேண்டாம், கண்டிப்பாக இதை வந்து முறையாக பராமரித்தா போது நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவசுப்பிரமணியம் அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த கொத்தமல்லி சாகுபடியில் ஏதாவது சந்தேகங்களோ இல்லை ஏதாவது வினாக்களோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சிவசுப்பிரமணியம் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை நீங்கள் பெறலாம். கொத்தமல்லி பயிர் சாகுபடி இதுதான் சந்தேகம் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு அழுகலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9245845607. இந்தாங்க, வேற ஏதாவது போதும். இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமையை விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன், இனிமே என்ன எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்று உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. பொதுவாகவே விவசாயத்தில் பெண்கள் சாதனையாளராக மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த ஒரு வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சாதனை பெண் விவசாயி கமலா. இவங்க வந்து கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் குப்பேபாளையம் அப்படிங்கிற அவங்களுடைய சொந்த கிராமத்தில் வெண்டை சாகுபடி பண்ணியிருக்காங்க. அந்த வெண்டை சாகுபடியினுடைய நுணுக்கங்களை பற்றி தான் அவங்ககிட்ட இப்போ நம்ம பேச போகிறோம். வணக்கங்க. வணக்கம். இப்போ உங்களோட தோட்டத்தில் வெண்டை போட்டிருக்கிறீங்க. நீங்கள் வெண்டை எத்தனை ஏக்கரா போட்டிருக்கீங்க? வெண்டை 50 சென்ட்டுங்க, 1/2 ஏக்கரா. 1/2 ஏக்கரா. இப்போ 1/2 ஏக்கராக்குன்னு சொல்லும் பொழுது எவ்வளோ விதை எவ்வளோ போடுவீங்க? விதை 5 கிலோங்க.
அஞ்சு கிலோ நீங்க போடுறீங்க. இப்ப அந்த அஞ்சு கிலோ விதைய போட்டுறீங்க, விதைய போட்ட உடனே உங்களுக்கு எத்தனை நாள்ல இது முதல் முதலா அறுவடைக்கு வர ஆரம்பிக்குது? விதை போட்ட உடனே களைக்கொல்லி மருந்து அடிக்கணும், அப்புறம் 45 நாள்ல அறுவடை வந்துருங்க. 45 நாள்ல அறுவடை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. 45 நாள்ல இருந்து தொடர்ந்து எத்தனை நாளுக்கு நீங்க பொறிப்பீங்க? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொறிக்கணுங்க. அதே மாதிரி 30 தடவை பொறிக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 70 நாளைக்கு பொறிப்பு வருங்களா? ஆமாங்க. சரிங்க, இப்ப டோட்டலா உங்களுக்கு இந்த 180 நாள், அதாவது கிட்டத்தட்ட 6 மாசத்துல இதனுடைய காடு முழுசா எடுத்துறீங்க நீங்க. இப்ப முழுசா எடுக்கும் பொழுது டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க 1/2 ஏக்கராக்கு எவ்வளவு டன் ஈல்டு எடுப்பீங்க? 4 டன் எடுக்கலாங்க. 1/2 ஏக்கராக்கு 4 டன் எடுத்துறீங்க. அப்ப 1 ஏக்கரான்னு சொல்லி சொல்லும் போது கிட்டத்தட்ட 8 டன். இன்னைக்கு மார்க்கெட் பிரகாரமுங்க ஒரு டன் அப்படிங்கிறது என்ன விலைக்கு போயிட்டு இருக்குது? ஒரு டன் வந்து 16,000 ரூபா போகுதுங்க. 14,000 ல இருந்து 16,000 ரூபா வரை போகுது. சரிங்க, அப்ப ஆவரேஜ் ஒரு 15,000 வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கருக்கு 4 டன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபா கிடைக்குங்களா? இப்ப இந்த 60,000 ரூபாயில உங்களுக்கு வந்து விதை, முட்டுவழி செலவு, ஆள் கூலி, தண்ணி விடுறது, பராமரிக்கிறது, இதெல்லாம் செலவு எவ்வளவு வருங்க? அதெல்லாம் செலவு, இதுக்கு கொஞ்சம் மருந்து ஜாஸ்தி அடிக்கணும், வாரத்துக்கு ஒரு மருந்து அடிக்கணும், அதனால கொஞ்சம் 30,000 போயிருங்க. அப்போ 60,000ல 30,000 போகிறதுனால உங்களுக்கு ஒரு 30,000 நிற்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட் 1/2 ஏக்கராக்கு. இது 1 ஏக்கராவாக இருந்தால் கிட்டத்தட்ட 60,000 கிடைக்குங்கிறீங்க. அது விலை இப்போ 16 ரூபா கிலோ அப்படி என்னனால தான் அப்படி, இல்லாட்டி ஒவ்வொரு சீசனில் வந்தால் 40 ரூபாய்க்கு கூட விற்கிங்க வெண்டைக்காய். அப்போல்லாம் பார்த்தா ரொம்ப நல்ல விலை, அப்போல்லாம் 1,00,000 ரூபாய்க்கு கூட எதிர்பார்க்கலாம். நல்ல விலைக்கு போகும்போது நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறீங்க. இதுல என்னென்ன வகையான நோய் எல்லாம் தாக்குன்னு சொல்லி சொல்லுங்க. இதுல வந்து இந்த மஞ்சள் இது இந்த நோய் தாக்குங்க, அவ்வளவுதான். அதுக்கு என்ன மருந்து கொடுக்குறீங்க? அதுக்கு வந்து நுவக்ரான் அடிக்கலாங்க, அப்புறம் மோனோக்ரோட்டம் பாக்ஸ் இதெல்லாம் அடிக்கிறீங்க நீங்க. இப்ப பொதுவா வந்து எல்லாத்துக்குமே ஒரு இடைவெளி விட்டு ஒரு விதை விதைப்பாங்க. வெண்டையை பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை அடிக்கு எத்தனை அடி விடுறீங்க? வெண்டை வந்து ஒரு பார் ஓட்டிங்க, அந்த ட்ரிப்பு விட்டுறோம்ல ஓசு, அந்த ஒரு பாருக்கு 2 விதை தானுங்க, 2 செடி, 3 அடிக்கு 2 செடிங்க. அப்படி விட்டு ஓட்டிடுறீங்க. சரிங்க, இதுல தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அப்புறம் நாளைக்கு காலையில் பொறுக்கிறான்னா நைட்டு தண்ணி விட்டுறானுங்க, அப்போதான் காய் நல்லா வருங்க. இப்போ இந்த காயெல்லாம் எடுத்து மார்க்கெட்டு நீங்களே கொண்டு போவீங்களா, ஆள் வந்து எடுத்துட்டு போறாங்களா? இல்லைங்க, இதெல்லாம் நாங்களே கொண்டு போயிடுவோங்க. நாங்களே இல்லாட்டி டெம்போ வருங்க, மூட்டை பிடிச்சிங்க இவ்வளவு கிலோன்னு எடுத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிருக்கோம். பொறிக்கிற செலவெல்லாம் உங்களை சேர்ந்தது? ஆமாங்க, பொறிக்கிற செலவெல்லாம் எங்களுக்கு சேர்ந்தது. சரிங்க, இப்போ ஒரு ஒரு இதுக்கு ஒரு பட்டம் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த வெண்டை எந்த பட்டத்துக்கு போட்டா நல்லா வரும், எந்த கிளைமேட்டுக்கு இது நல்லா தாக்கு பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்க. வெண்டைக்கு வந்துங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கணுங்க. இப்போ வேசை தான் இருந்தாலும் வேசலாம் நல்லா தண்ணி விடணுங்க, தண்ணி நல்லா வேணும் இதுக்கு. கொஞ்சம் குளிர்ச்சி ஐப்பசி மாசம் எல்லாம் விட்டா சூப்பரா வருங்க. ஐப்பசி எல்லாம் விட்டா நல்லா வரும். இப்ப நம்ம வேச காலம்னாங்காட்டி கொஞ்சம் வந்து ஈல்டு கம்மியா வரும். அப்புறம் கொஞ்சம் செடிக்கு தண்ணி ஜாஸ்தி ஆகுது. இப்ப காட்டெல்லாம் நீங்களே பாத்துக்கிறீங்களா? ஆமாங்க, நாங்களே தான் பாக்குறோம். இப்போ நீங்க வந்து ஒரு பெண்மணியா இருந்துட்டு அதுவும் வந்து ஒரு திருமதியா வீட்டுல இருந்துட்டு இந்த காட்டெல்லாம் பாத்துக்கிறீங்களா, இதுல உங்களுக்கு எவ்வளவு சௌகரியம் அசௌகரியம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. அசௌகரியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ஒரு ஆர்வத்தோடு பார்த்தா நல்லா பாக்கலாங்க. ஆர்வத்தோட பார்த்தா விவசாயத்திலையும் வந்து மகளிர் சாதனை அடையலாம் அப்படிங்கறதற்கு எடுத்துக்காட்டா கமலா வந்து அவங்களுடைய தோட்டத்துல வெண்டை சாகுபடி பண்ணிருக்காங்க. இந்த வெண்டை சாகுபடியை நீங்களும் கண்டிப்பா பெறலாம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1/2 ஏக்கராலே கிட்டத்தட்ட 4 டன் ஈல்டு எடுக்கிறாங்க. நீங்க 1 ஏக்கரா போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 டன் நீங்க இந்த டெஃபினட்டா அதுல வந்து அடையலாம், அதுல வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்த வெண்டையில வந்து எப்பவுமே இந்த கை குத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை குத்துறதுக்கு நைட்டு நாளைக்கு மறுநாள் காலையில் பொறுக்கிறாப்புல இருந்தா முதல் நாள் தண்ணி விட்டுட்டோம்னா அப்படி கை குத்தாதுங்க. அப்படி இல்லையாட்டு கைக்கு காட்டன் கிளவுஸ் கடையில் விற்கிது, அது வாங்கி போட்டுக்கலாம். அது போட்டா உண்டு. சரிங்க, இப்ப நீங்களே வந்து இறங்கி பொறிச்சிருவீங்க? நானே இறங்கி பொறிப்பேன், ஆளுகள் கூட நானும் செய்வேன். இப்போ இந்த ஒரு கிராப்ப இதை வந்து ஆண்களை தாண்டியும் எப்படி பெண்களும் வந்து ஈஸியா சுலபமா அவங்க வந்து நல்ல ஒரு ஆர்வத்தோட பண்ணலாங்கிற நீங்க சொல்லிருங்க. பெண்கள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தாங்கன்னா
அவங்களுக்கு செய்யறதுக்கு நல்லா இதா இருக்குங்க. ஏன்னா 45 நாள்லயே பணம் பாக்குறோம், அதனால ஆர்வம் தானுங்க. பாத்தீங்களா, இப்ப வந்து கமலா அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ஊக்கம் அவர் வந்து கணவர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பெண்களாலையும் வந்து எல்லாமே சாதிக்க முடியும், அவங்களும் ஒரு சொந்த கால விவசாயத்துல சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இன்னைக்கு நம்ம வெண்டை சாகுபடி பத்தி பேசியிருக்காங்க. இந்த வெண்டை சாகுபடியில உங்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். இதெல்லாம் எப்படி பயிரிடுறது, எப்படி சந்தைக்கு அனுப்புறது, இதெல்லாம் எப்படி நம்ம பக்குவப்படுத்துறது, பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி பல கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய கொஸ்டின் எதுவா இருந்தாலும் நீங்க கமலா அவங்க கிட்ட கேளுங்க, அதற்கான விடைகளை கண்டிப்பா அவங்க வெண்டை சாகுபடியில உங்களுக்கு என்ன சந்தேகம் வேணாலும் எங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க நம்பர் சொல்லுங்க, 9245845607. இந்த நம்பருக்கு எப்போ வேணா நீங்க அணுகவும். சுகமாய் பருவம் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில், NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி, ஹார்ட் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஆரசுரம் பகுதியிலேருந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்கே வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கைவினைப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு பகுதி. கைவினைப் பொருட்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது மூங்கிலால் ஆன கைவினைப் பொருட்கள், என்னென்ன கைவினைப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஆக்சுவலாக ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னலுக்கு முன்னாடி போடக்கூடிய ஒரு இது, இது இந்த ஒரு கதவு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிறு சிறு கூடைகள், அப்புறம் இதுக்கு பெரிய பெரிய கூடைகள், இன்னும் பெரிய கூடைகள், தட்டு கூடை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி எல்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கைவினை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய அந்த கைவினைகளை கலைஞர்களை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு. ராஜேந்திரன். இன்னைக்கு வந்து உங்கள் தொழில் வந்து எந்த நிலைமையில் போயிட்டு இருக்குது, இது எப்படி வளர்ந்துட்டு இருக்கா இல்லை அழிஞ்சிட்டு இருக்குதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் இப்போ அழுவாயாச்சு. இதுக்கு முந்தையால் நல்லா சேல்ஸ் இருந்தது, இப்போ சேல்ஸ் கம்மியாகுது. இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் எவ்வளோ வியாபாரம் பண்ணுவீங்க இதில்? நாம் வந்து வியாபாரம் சொல்லும்போது நாம் வந்து கூலி வேலை தான் செய்கிறோம். முதலாளிங்க தான் அவங்க தான் ஏதோ தொழில் இது பண்ணுறாங்க. என்னென்ன பொருட்களெல்லாம் நீங்கள் தயாரிக்கிறீங்க? நாம் வந்து இந்த தட்டியிலேருந்து மூங்கு தட்டி, ஜன்னல் தட்டி, எல்லா தொழில்னு போடுவோம். ஆடு, ஆடு இந்த கொடாப்பு, எல்லாம் செடிக்கு வைக்கிற கொடாப்பு எல்லாம் நாம் செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி எதேசி பொருள் காட்சியில் எதேசி கிடச்சிதுன்னா அதுவும் நாம் போட்டு கொடுப்போம். எல்லா தொழில் நாம் பண்ணுவோம். இது எப்படி இப்போ நீங்கள் வந்து இந்த வந்து ஒரு பெரிய மூங்கலை வந்து இப்படி கட் பண்ணுறீங்க, நீங்கள் சின்ன சின்னமாக கட் பண்ணுறீங்க சிறு சிறுசாக, இதை வந்து நீங்கள் என்னவா உருவாக்க போகிறீங்க? இதை இந்த பெரிய சக்திக்கு நாம் உருவாக்க போகிறோம். இந்த தட்டி தான் நம்மளுக்கு வந்து நாம இப்போ வேலை செய்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அலங்காரத்துக்கு வந்து ஜன்னலுக்காக போடக்கூடிய ஒரு இதுக்கு. ஆமாம், இது திரைச்சீலை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன விலைக்கு நீங்கள் விற்கிறீங்க? நம்ம வந்து கொயர் பிட் வந்து 35 ரூபா. அவங்க எந்த அளவுக்கு கொயர் பிட் கேட்குறாங்க அந்த அளவுக்கு நாம செஞ்சு கொடுப்போம். ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க. நம்ம பேர் சக்தி வேலுங்க. நீங்க வந்து எத்தனை வருஷமா இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கீங்க? 60 வருஷமா இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ 60 வருஷமா நீங்க இதில் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு திரைச்சீலையை வந்து உருவாக்கிருக்கீங்க. இது மாதிரி இல்லாம பண்டைய காலத்துல எல்லாம் வந்து நம்ம வீட்டு உபயோகத்துல என்னென்ன பொருட்கள் எல்லாம் மூங்கிலால் ஆனப்பட்ட பொருட்களை வந்து பயன்படுத்தினாங்க? இந்த மீன் பிடிக்கிறது கூட, அதை எடுக்கிறதுக்கு தண்ணி, தண்ணி எடுக்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். அது போக கிணறு வெட்டினா உள்ள மண் எடுக்கணுமில்லங்க, அதுக்காக கூடை தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த மணல் ஜலிக்கிறதுக்கு இந்த ஜல்லடை வந்திருக்கலங்க, அது போல் செஞ்சுருக்கிறோம். வட்டி செஞ்சுருக்கிறோம், எல்லாமே செஞ்சுருக்கிறோம். அப்போ இப்போல்லாம் அலிமானமாக எல்லாம் பிளாஸ்டிக் அது இதெல்லாம் வர்றதுனால இதெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. இப்போ நாம் இதை தான் செய்கிறோம். இதுக்கெல்லாம் தட்டி போய் செய்வோம். இப்போ இந்த பச்சை இது வந்ததுனால அது முன்னின்னு போச்சுங்க. அப்போல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல எல்லாம் இதுதான் மெயினாக இருக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து குடியேறினாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்கள் முன்னோர்கள் எல்லாருமே இந்த தொழில் தான் ஈடுபட்டிருந்தாங்க?
இதே தானே இந்த தொழிலே தான் செய்வாங்க. மலைக்கு போய் மூங்கல் வெட்டிட்டு வந்து செய்வாங்க. இப்போ வந்து அங்கே மலைக்கெல்லாம் போகிறதுக்கு முடியறது இல்லைங்க. அதான் லாரியில் கொண்டு வந்து இறக்கி போட்டு போயிடுவாங்க, நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ மூங்கல் அப்படின்னு சொல்லும்பொழுது குளிர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த மூங்கல் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அந்த வந்த உடனே நீங்கள் வந்து அதை வந்து பகுதியாக வந்து கட் பண்ணி கணக்கு வச்சு வெட்டுவாங்க ஐயா. அவங்க ஒரு கணக்கு வச்சு வெட்டி லாரியில் லோடு பண்ணிக்குவாங்க, அதையும் கொண்டு வந்துடுவாங்க. ஒவ்வொரு மூங்கல் பெரிய மூங்கலாக இருந்துச்சுன்னா 20 அடி 25 அடியில் இருக்குது, அது ரெண்டாக வெட்டிடுவாங்க. இப்போ மூங்கல் ஒரு டன் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன விலைக்கு நீங்கள் வாங்குறீங்க? டென்னு கணக்கெல்லாம் இல்லைங்க, ஒரு கட்டு கணக்கு தானுங்க. ஒரு கட்டு 600 ரூபாய் ஆகுதுங்க. அதில் 15 இருக்குது, 20 இருக்குது, 13 இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 600 ரூபா கொடுத்தா ஒரு கட்டு. சரிங்க சரிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு சிரிச்சு யாருட்டு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 1800 1551 தொடர்பு கொள்ளவும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் இது மாதிரி எவ்வளோ வியாபாரம் பண்ணுவீங்க, எவ்வளோ உங்களுக்கு கணிசமான ஒரு தொகை வந்து லாபமாக கிடைக்கும்? லாபமாக பொழுதுதறிக்கு செஞ்சாக்கா ஒரு 100-150 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணுறீங்க. இப்போ வந்து இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நிறையா பேர் வந்து பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்படுத்துகிறாங்க. சில பேர் வந்து இல்லை எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. உங்கள் கிட்ட வரக்கூடிய நபர்கள் எல்லாம் எப்படி விரும்புகிறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாஸ்டிக் கூடையில் பழம் போட்டால் அதெல்லாம் கலர் மாறிடுது, டேஸ்ட் இல்லை, உங்கள் கூட தான் நல்லா இருக்குன்னு மாமூலுக்காரர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரிங்க, இப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் தயாரிக்கும் பொழுது இந்த மூங்கிலெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வருது? கேரளாவிலேருந்து வருதும், அங்கமாலியிலேருந்து வருதும். அதை வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கி அதை வந்து நீங்கள் அதை கட் பண்ணி பண்ணிடுவீங்க? எங்களுக்கு ஒரு ஓனர் இருக்காருங்க, அவங்ககிட்ட நாங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த துடப்பம் இருக்குது, இது வந்து முனிசிபாலிட்டி சீமாருங்க. அது வந்து அதை ஆள் விட்டு செய்வோம், அது காலருக்கு செய்யறக்கு. இப்போ வந்து சீமாரில் வந்து தயாரிச்சு அதை வந்து மூங்கிலோட இணைச்சு வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். அது கட்டி முனிசிபாலிட்டிக்காரர் வந்து எடுத்துகிட்டு போறாங்க. அது வந்து ஒரு சீமார் தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ மணி நேரம் ஆகும் உங்களுக்கு? அது வந்து 1.5 மணி நேரத்தில் ஒரு சீமார் ஆகுங்க. 1.5 மணி நேரத்தில் ஒரு சீமார் தயாரிச்சிருவீங்க. அது ஒரு சீமார் என்ன விலைக்கு விற்கிறீங்க நீங்கள்? ஒரு சீமார் 100 ரூபா ஆகுது. 100 ரூபா கொள்முதல் 60-70 ரூபா பிடிக்கும். சரி, உங்களுடைய மகன் அல்லது மகள் இந்த தொழில எல்லாம் எப்படி ஈடுபட்டிருக்காங்க? நீங்கள் வந்து அவங்களெல்லாம் இந்த தொழிலுக்கு வாங்க இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, இல்லை இந்த தொழிலுக்கு வேண்டாம் வேறு தொழிலுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கீங்களா, எப்படி உங்களோட நிலைப்பாடு என்ன? எங்கள் தொழில் எங்கோட போகிட்டு நீ வேற மாற்றமாக போங்கன்னு எங்கள் பிள்ளை டீச்சராக இருக்கிறேன், ஒருத்தர் டெய்லராக இருக்கிறேன், ஒருத்தர் வண்டி ஓட்டுறேன். இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களா? ஆமாம். இப்போ இவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது கூலி அதாவது ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள்? இது கூலி வந்து 25 ரூபாய்ங்க, ஒரு நாளைக்கு 4 கூட 5 கூட போடுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 4 கூட அவங்களுக்கு பின்னும்பொழுது 100 ரூபா அப்படின்னு சொல்லி வருவாங்க. இது மாதிரி வேற என்னென்ன செய்யறீங்க? அந்த மாதிரி செடி கூடைங்க. செடி கூடை? ஆமாம், செடி கூடை, கல்யாணத்து கூடைங்க, அப்புறம் அந்த தக்காளி கூடை, இதெல்லாம் தயாரிக்கிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிக்கு மட்டும் இல்லை, அதாவது குடும்பத்திற்கு மட்டும் இல்லை, அலங்கார பொருட்கள் தயாரிப்பது மட்டும் இல்லை, நிறைய கைவினைப் பொருட்களும் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏணி. அம்மா சொல்லுங்கள், இது வந்து எத்தனை அடி ஏணி இது? இது 10 அடி 12 அடி வருங்க. 10 அடி ஒரு ஏணி ஒரு வேலை, 12 அடி ஒரு வேலை, 15 அடி ஒரு வேலை. இப்போ வந்து 10 அடி ஏணி அப்படின்னு சொல்லும்போது என்ன விலைக்கு நீங்கள் விற்கிறீங்க? 10 அடி ஏணி வந்து ஒரு 450 ரூபா வருங்க. 15 அடின்னு சொல்லும்போது 750 ரூபா வருங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க மூங்கலில் தயாரிச்சது. இது தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆச்சு? ஒரு ஏணி செய்யறதுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஆசிக்கினுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வந்துட்டே இருக்கு. ஒரு வீட்டிலேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லான பொருட்களை தான் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் இருந்தாலுமே இன்னும் இந்த பொருட்களை வந்து அழியாத வகையில் ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லி மிகுதியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இது போன்ற மூங்கிலால் ஆனப்பட்ட பொருட்களை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இவங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும்.
பத்து சதவீதம் வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.